நூறு 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 நூத்தம்பது அறுநூறு அறுநூறு அறுநூத்தம்பது அல்லல்ல குறையாது அள்ளிக்கு போனா வராது பொழுது போனா கிடைக்கும். சதீஷ் நீ உங்க அப்பா என்ன வெளிநாட்டுல இருந்து மீன் எதுவும் பெசலா இருக்கிறீங்களா? அட போங்கனே, வெளியூர்ல இருந்து மீன் வாங்குறது காசு இல்லாம உட்காந்துகிட்டு இருக்கு, இதுல இருந்து வெளிநாட்டுல இருந்து மீன் இறக்குறது பார்த்தா தெரியலையே. நான் நம்ம ஆர்மோ பையில பார்த்தேன், அவன் என்னடானே உடம்ப குறைக்க போறேனே, நம்ம சதீஷ் கடையில மீன் வாங்கிட்டு போறேன் அப்படிங்கிறான். அது கூட பரவாயில்ல, இந்த சக்தியல் பைய ஏதோ ஜிம்முக்கு சேர்ந்து சிக்ஸ் பேக் வைக்க போறானா, புறா பையில கோழிக்கறி முட்டை இப்படின்னு எதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. அவர் என்ன கையில மீனோட போறேன் என்னன்னு கேட்டா சதீஷ் கடையில மீன் வாங்கிட்டு போறேனே அப்படிங்கிறான். ஊர்ல இருக்கிறவங்கள பூரா அசையம் பண்ணி வச்சிருக்க போல ஒண்ணும் புரியலையே. ஏ, ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் ஒண்ணும் ஆகல, உங்களுக்கு தான் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாம இருக்கு. இப்ப இந்த ஜிம்முக்கு போறவங்களா கறி முட்டை எதுக்கு சாப்பிடுறாங்க? எதுக்கு இந்த அது என்ன போல ஏதோ அந்த பவுடர்ல கூட கலந்து புரோட்டீன் பவுடரு புரோட்டீன் புரோட்டீன் அந்த புரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லிதான் கறி முட்டை எல்லாம் முறை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிடுறாங்களா? ஆமா, அதே அளவுதான். அப்ப 100 கிராம் ஒரு சிக்கனை வாங்கி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு புரோட்டீன் கிடைக்குதோ அதே அளவு 100 கிராம் மீன்லயும் கிடைக்குதுனே. என்னடா தம்பி சொல்ற, மீன்ல விஷயம் இருக்கா? புதுசா இருக்கே, எங்க விவரமா சொல்லுவாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த புரோட்டீன்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஆரோக்கியமான சதைகள் வளர்றதுக்கும், நம்ம எலும்புகளை நல்லா வலுவிடுறதுக்கும், நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லபடியா செயல்பட வைக்கிறதுக்கும், இந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம உடம்புல இல்லாம வெளியேற்றுறதுக்கும், நம்மளோட தோல் நல்லா இருக்கிறதுக்கும், ஏன் தலையில முடி வளர்றதுக்கு பல விஷயத்துக்கு இந்த புரோட்டீன் உதவியா இருக்குனே. ஜிம்முக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் புரோட்டீன் தேவைலாம் கிடையாது, சாதாரண குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே புரோட்டீன் தேவை. என்ன நீ பேசுறது, ஒன்னும் சைஸ் சரியில்லையே. புதுசா ஒரு மாதிரி 18 வகையான அரிய 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 மூலிகைகள் சேர்ந்த லேகியம், குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரை அப்படின்னு பிதாமன் சூர்யாரே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கே. அப்படிலாம் கிடையாது, உள்ள விஷயம் இருக்குனே. அதத்தாயா நானும் கேக்குறேன், புறா பேர் உடம்ப குறைக்கணும்னு ஓன்ட்ட மீன் வாங்கிட்டு போறான் இல்ல என்னதான் விஷயம்? அதுக்கு முன்னாடி எந்தெந்த மீன்ல எவ்வளவு அளவுக்கு புரோட்டீன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்ப மீன்ல புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே முதல் 10 வரிசையில இந்த சூரை அப்படிங்கிற மீன் வந்துடும். என்னப்பா சூரை காரைன்னு அன்னை ரேஞ்சுக்கு சுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா சுறா மீன் பிடிச்சி சாப்பிடுவோம், கடல்ல இப்படி பிடிச்சி சாப்பிட்டா பரவாயில்ல. சூரை கீரைன்னு இப்ப இந்த சூரை மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கிராம்ல 30 கிராம் வரைக்கும் புரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்குமா? அதுல ஒருத்தவங்களோட ஒரு நாள் தினசரி இவ்வளவு அதை நம்ம புரோட்டீன் எடுத்துக்கணும்னு கணக்கு இருக்கு. அந்த கணக்குல 10% இந்த மாதிரி 100 கிராம் சூரை மீன் கிடைக்கிறனாலே புரோட்டீன் அவங்களுக்கு கிடைச்சிருமா? அதுக்கப்புறம் இந்த நெத்தி எடுத்துக்கிறீங்களா, இந்த நெத்திலில 100 கிராம்ல 26 to 28 கிராம் புரோட்டீன் வரைக்கும் நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்குமா? அதுக்கப்புறம் நான் ஒரு மீன் சொல்றேன், இந்த மீன் கடையில இருக்கானே பாதி பேருக்கு தெரியாது, வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கும், அந்த மீன்ல 100 கிராம்ல 23 கிராம் புரோட்டீன் வந்து கிடைக்குமா? அப்புறம் கறி மீன், இதை சில இடத்துல வந்து காளா மீன் எல்லாம் கூட சொல்லுவாங்க. காளாவா? நம்ம தலைவர் படம் தன்னை வேற கெட்டப்ல வந்திருக்கேன். யாரு செட்டிங்கா? எப்படி அண்ணன் பயங்கர தலைவர் பேனா இருப்பிய போலயே. ஃபேனுன்ற பேச்சுக்கு வேலையே இருக்க கூடாது. வெறியன் தலைவர், வெறியன் அண்ணன் தெரியுமில, இந்த மாதிரி ஆள் நாளான தலைவர் இன்னும் மாசா இருக்காரு. ஆமா, சரி இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த 100 கிராம் காளா மீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 20 கிராம் புரோட்டீன் வந்து நமக்கு வந்து கிடைக்குமா? அதுக்கப்புறம் தட்டை மீன் இருக்கும், அது சில இடத்துல வந்து பாம்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மீன்ல வந்து 100 கிராம்ல 19 to 20 கிராம் புரோட்டீன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருமா? அப்புறம் வந்து கொடுவான ஒரு மீன் இருக்கு, அதுல 17 கிராம் புரோட்டீன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மத்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த மத்தியில 100 கிராம்ல 20 to 24 கிராம் புரோட்டீன் அந்த மீனோட சைஸை பொறுத்து நமக்கு கிடைக்குமா? அதுக்கப்புறம் காணா கெழுத்தி, இந்த மீன்ல 19 கிராம் புரோட்டீன் வரைக்கும் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு ஒரு மீன்லயே அந்த மீனை பொறுத்து சில அளவுல வந்து புரோட்டீன் இருக்கும்னே. நான்வெஜ் எடுத்துக்கிட்டோம்னா சிக்கனும் மட்டனும் மட்டும் கிடையாது, மீனுங்கிறது நான்வெஜ் தான். வாரத்துல ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மீன் வாங்கிட்டு போய் கொடுங்க, நீங்களும் மீன் சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கலாம்ல. அது என்னமோ சரி தாப்பா, நம்ம மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது கண்ணுக்கு நல்லதுன்னு மட்டுமே சொல்லி இந்த மாதிரியான விஷயங்க ஒரு தெரியாமலே போயிருச்சப்பா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆனாலும் லேகியம் விக்கிற மாதிரிதான் விக்கிற, வெயிட் குறையறத பத்தி பேச மாட்டீங்க, அந்த பக்கமே வரமாட்ட. இப்ப சொல்றேன் பாருங்க, இந்த மீன்ல இவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த புரோட்டீன் தான் நம்ம உடம்புல இருக்க எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இப்ப நம்ம புரோட்டீன் அதிகப்படி நம்ம எடுத்துக்கிறனால நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம வயிறு வந்து ஃபுல்லுப்பா நமக்கு போதும் அப்படிங்கிற உணர்வை கொடுத்துரும். தேவையில்லாம வெளியில இருந்து மற்ற சாப்பாடுகளை நம்ம சாப்பிட மாட்டோம். அதை சொல்ற நீ யாரு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிலாம் நீ முடிவு பண்ண முடியாதுப்பா. என்னதான் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் கூட
மேற்கொண்டு ஏதாவது நல்லா வந்துருச்சுன்னா அதையும் தேடி போய் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆள் இருப்பாங்கல்ல, இப்ப அவங்களுக்குலாம் என்ன பண்றது? அவங்களெல்லாம் வந்து நம்ம கணக்கில் எடுக்க முடியாது, அவங்களாம் வந்து ஸ்பெஷல் பர்சன் சொல்லலாம். ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஆட்கள் அவங்க. யாரையாவது இருந்தாங்கன்னா சொன்னேன், வேற ஒண்ணு நீ விஷயத்து. இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மீன்ல வந்து புரோட்டீன் உதவியா இருக்கு. அது கூடவே மற்ற இந்த மீட் எல்லாம் சொல்றோம்ல, இந்த ரெட் மீட், அதுக்கப்புறம் சிக்கனு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற அந்த ஃபேட் கொழுப்பை விட மீன்ல கொழுப்போட அளவும் கம்மி, கேலரிஸோட அளவும் கம்மி. அதனால வெயிட் குறைக்கிறது முக்கியமா இருக்கு. முக்கியமா ஆசிட் இருக்கு. ஆசிட் இருக்கா? என்ன சொல்ற? நீங்க பயப்படுற மாதிரி ஆசிட் இல்ல, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணா, நம்ம உடம்போட மெட்டபாலிக் ரேட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதனால நம்ம சாப்பிட்ற அந்த மெட்டபாலிக் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகும், நல்லா செரிமானாவும், நம்ம உடல் எடை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அப்படி சொல்ற. ஆக மொத்தம் ஃபேட் அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஃபேட் கம்மியா இருக்கக்கூடிய மீனை சாப்பிட்டா அவங்க ஃபேட் கம்மி ஆயிரும் சொல்ல வர, அவ்வளவுதான விஷயம். இப்படி ஸ்பாட்ல எப்படி மூணு ஃபேட்டே மொத்தம், மனிதர்களுக்கு ஒரு ஃபேட் ஜாஸ்தி, மீனுக்கு ஃபேட் கம்மி, அதை சாப்பிட்டா இந்த ஃபேட் கம்மி. சமைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த மீனை வாங்கிட்டு போயிட்டு எண்ணெய மகுர மகுர ஊத்தி கருக கருக வச்சு நீங்க வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா அது உடம்புக்கு கெடுதிதான். தேவையில்லாம இன்னும் கொஞ்சம் நீங்க ஃபேட் ஆட் பண்ணிக்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கு நம்ம எப்போதும் போல சட்டியை வச்சோமா, தண்ணியை ஊத்தமா, கொதிக்க விட்டோமா, அதுல மஞ்சளை போட்டு, மொளகாப்பொடியை போட்டு, மல்லிப்பொடியை போட்டு, புளிய கரைச்சு ஊத்தி, நம்ம எப்போதும் வைக்கிற மீன் குழம்பு வச்சீங்கன்னா நெத்திலி குழம்பு வாட. என்னென்ன பாடுறீங்க? ஆட வேற செய்வேன்பா. நீரோடி காத்துல வீசுமையா.